எம்எஸ் வேர்டில் ஒரு பேஜுக்கு எப்படி பார்டர் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட்டு ரன்னு கொடுத்துட்டு அதில் வின் வேர்டு WINWORD வின் வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பிளாங்க் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதில் பேஜ் பார்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் தான் இந்த இடத்துல பாக்ஸு, ஷேடோ, 3D, கஸ்டம் அப்படின்னு இருக்கு. இந்த நாலு ஆப்ஷனில் நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா பேஜுக்கு பார்டர் வந்துடும். பேஜ் பார்டர் கிளிக் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்கிற நன் அப்படிங்கிற ஆப்ஷன் பேஜ் பார்டர் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் பார்டர் கொடுத்துருக்கேன், எனக்கு பேஜ் பார்டர் வேண்டாம் அப்படின்னா நன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேஜ் பார்டர் நமக்கு ரிமூவ் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான் கொடுக்கும்போது எனக்கு ஒரு பாக்ஸ் மட்டும்தான் வந்தது, இந்த மாதிரி எனக்கு வெறும் சின்ன லைன் மட்டும் வந்தது. எனக்கு இந்த மாதிரி லைன் வேண்டாம், எனக்கு லைன்ஸ்லேயே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு லைன் வந்து டாட் டாட்டாக வேணும், அல்லது எனக்கு டபுள் லைன் வேணும், அல்லது எனக்கு மூணு லைன் வேணும், இல்லை இந்த மாதிரி வந்து டிசைனோட எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். அந்த ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு அந்த கோடோட டிசைனை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோடோட டிசைன் நமக்கு இங்கே மாறிடும். அடுத்தது இதோட கலரு, இதோட சைஸு மாற்றணுமோ எப்படி மாற்றலாம் அப்படின்னா பேஜ் பார்டரில் இந்த இடத்துல போயிட்டு கலர் அப்படிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். ஆட்டோமேட்டிக்ங்கிறது ஜென்ரலாக பிளாக் கலரில் வரும். இதில் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் மாற்றிக்கலாம். எனக்கு ரெட் கலரில் வேணால் ரெட் கலரு, க்ரீன் கலரில் வேணால் க்ரீன் கலரு, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ளூ கலர் வேணால் அந்த கலர் மாற்றிக்கலாம், இல்லை எல்லோ கலரில் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த கலரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த கலர் மாறிடும். கலர் ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த ஆப்ஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அந்த கோடோட திக்னஸ். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. இல்லை எனக்கு வந்து சைஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா 4.5, 6 இந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். இல்லை எனக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா 2.25, 1.5 அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதிகப்படுத்துகிறேன், 6 PT கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த சைஸு பெருசாக ஆகிடும். இந்த பார்டர்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த பார்டர்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டிசைனாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இந்த ஆர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இப்போ இதில் எனக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா பேஜுக்கு பட்டர்ஃப்ளை பார்டர் வந்துடும். இந்த பட்டர்ஃப்ளைவே பார்த்தீங்கன்னா இங்கே 31 அப்படிங்கிறதுல இருக்குது. எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம இங்கே 32-33 கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்மி பண்ணுறேன், 24 அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். இங்கே சின்னதாகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் கீழே டிசைன்ஸ் இருக்கும். இப்போ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அடுத்தது இந்த பார்டர் எனக்கு 4 பக்கமும் வேணுமா இல்லை ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 4 பக்கமும் பார்டர்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வேண்டாம், ரைட் சைடு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டையுமே தூக்கி விட்டுறலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு பார்டரும் ரிமூவ் ஆகிடும். இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்கள், மேலேயும் கீழேயும் மட்டும்தான் இருக்கும். ஸோ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நமக்கு பார்டர்ஸ் இருக்காது. இல்லை எனக்கு வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வேண்டும், எனக்கு மேலேயும் கீழேயும் மட்டும் வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம இங்கே போய்ட்டு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழேயும் இல்லை, இங்கே மேலேயும் இல்லை, ஸோ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மட்டும் இருக்குது. 4 பக்கம் வேணாலும் 4 பக்கம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏதாவது ஒரு பக்கம் கொடுக்குற ஆப்ஷன். அடுத்தது இந்த அப்ளை டு
அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பார்டர் எந்தெந்த பேஜில் வேணும் எந்தெந்த பேஜில் வேண்டாம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது ஹோல் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஹோல் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு எம்எஸ் வேர்டு ஃபைலில் நீங்கள் ஒரு 10 பேஜ் டைப் பண்ணியிருக்கிறீங்கன்னா, ஜென்ரலாக நீங்கள் கொடுக்கும்போது அந்த 10 பேஜுக்குமே வந்து பேஜ் பார்டர் அப்ளை ஆகும். இல்லை எனக்கு 10 பேஜுக்குமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் இருந்தால் போதும், அல்லது எனக்கு ஃபஸ்ட் பேஜை தவிர மற்ற பேஜுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹோல் டாக்குமெண்ட்டுங்கிறது எல்லா பேஜுக்கும் அப்ளை ஆகிறது. இல்லை எனக்கு ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் வேணும்னா ஃபஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் பார்டர் வரும், செகண்ட் பேஜுக்கு பார்டர் வராது. இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்குவோம். கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிறது பேஜ் பிரேக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேஜ் வந்துருச்சு. ரெண்டாவது பேஜில் பார்த்தீங்கன்னா பார்டர் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் ஒன்லி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம், அதனால் ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் வந்திருக்கு. இதுவே திஸ் செக்ஷன் ஆல் அக்செப்ட் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு இருக்குது. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜை தவிர மற்ற எல்லா பேஜுக்கும் பார்டர் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் பார்டர் இருக்காது, மற்ற எல்லா பேஜுக்கும் பார்டர் இருக்கும். இது இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் பேஜில் டைட்டில் கொடுப்போம், டைட்டிலுக்கு நம்ம பார்டர் கொடுக்க மாட்டோம். எனக்கு டைட்டிலுக்கு பார்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா பேஜுக்குமே வேணும் அப்படின்னாலும் எல்லா பேஜுக்குமே கொடுத்துக்கலாம். இல்லை பர்டிகுலராக எனக்கு ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அந்த பேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திஸ் செக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் மட்டும் நமக்கு பார்டர் வந்துடும், மற்ற எந்த பேஜுக்கும் பார்டர் வராது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த பார்டர் வந்து நமக்கு கட் ஆகி வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கட் ஆகும், சில சமயம் ரைட் சைடு கட் ஆகும், டாப்லேயோ பாட்டம்லேயோ ஏதாவது ஒரு டைமு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வராது, கட் ஆகி வரும். அப்போ எனக்கு கட் ஆகாமல் வரணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மார்ஜின். மார்ஜின்லேருந்து உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல 24 இருக்குது. 24 அப்படிங்கிறத நான் வந்து 36 அப்படி நான் கொடுக்குறேன். 36 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது கீழே வந்துடும். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பேஜ் கட் ஆகாமல் வரும். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 36 வேணுமா, இல்லை 24 வேணுமா, இல்லை 12 வேணுமா, உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜ் நமக்கு பார்டர் கட் ஆகாமல் பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளவு தான் ஒரு பேஜுக்கு பார்டர் கொடுக்குற மெத்தடு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எம்எஸ் வேர்டில் வேறு ஏதாவது ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.